இருள் அற்புதமானது, அதீதமானது, ஆற்றல் மிக்கது இல்லையா? அபயம் அளிப்பது, சாஸ்வதமானது, எங்கும் இருப்பது, எப்பொழுதும் இருப்பது, சொல்லிட்டே போகலாம். இட்ஸ் அண்ட் இன்ஃபினிட். இருள் வந்து எப்படிப்பட்டதுன்னா, உங்கள் வரையறைக்குள் இருக்காது, அதுதான் இருள். இவ்வளவுதான் ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இருளை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். யூ கான் ஜட்ஜ் இட் இல்லையா? இருளினுடைய தன்மை தான் அது. அது என்ன தன்மையில் இருக்குது, என்ன குணத்தில் இருக்குதுங்கிறதையும் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி அதை சொல்லிட்டீங்கன்னா அது இருள் அல்ல, அதான் அதில் முக்கியம். ஒரு இருளை பற்றி நீங்கள் சொல்வதற்கு யூ டிடன் ஹாவ் தட் மச் ஆஃப் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஆனால் நார்மலாக எல்லோரும் இருளை ரொம்ப என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சாதாரணமாக நினச்சிருக்கேன், சாதாரணமாக சொல்கிறாங்க. இருளை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பயம் இருளில் இல்லை, பயம் ஒன்று இருக்கிறது. முதல் அதை புரியணும், இருளில் பயம் கிடையாது இல்லையா? இருளில் பயம் இல்லை, உன்னிடம் இருக்கிறது பயம். எப்பொழுது நீ வைத்திருக்கிற பயத்தை அழித்து விடுகிறாயோ, இழந்து விடுகிறாயோ, அப்பொழுது இருளில் நீ செல்கின்ற பொழுது எப்படி போகலாம், கம்பீரமாக செல்லலாம். அப்போ பயம் உன்னிடம் ஒட்டி கொண்டிருக்கும் வரை அது இருளில் இருப்பதாக சொல்வது ஒரு நினைப்பு நமக்கு வந்திருக்கும், அந்த சொல்கிறது நினைக்கிறது. இப்போ இதுதான் ஒரு மாற்று சிந்தனை, தவறான சிந்தனை. புரிதல் இன்மை, தெளிவின்மை, அறிவின்மை என அதை சொல்லலாம். அப்போ இருளோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஞானப்பாடம். ஞானப்பாடம் எதுன்னு சொன்னால், இருளை பற்றிய பாடம்தான், ஒளியை பற்றியது அல்ல. உலகம் தவறாக சொல்லிக்கொண்டிருக்கிறது. வெளிச்சத்தில் இருந்தால் எல்லாரும் தெரியும், வெளிச்சத்தில் இருந்தால் எல்லாரும் தெரியும், அது உண்மைதான். ஆனால் வெளிச்சம் நிரந்தரமா இல்லையா? வெளிச்சத்திற்கு அளவு உண்டு, வெளிச்சத்திற்கு காலம் உண்டு, வெளிச்சத்திற்கு குணம் உண்டு. அப்போ எல்லாரும் தெரிகிறார்கள் என்பதனால் வெளிச்சம் வந்து உயர்ந்ததாகிவிடாது இல்லையா? நமக்கு உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பொழுது ஒரு பார்க்குறோம், வெளியில் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து ஒளியாக இருந்தால் அதில் பயணிக்கலாம், வாழலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதனால் ஒளியை நாம் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கையே கர்ம வாழ்க்கை இல்லையா? ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கிறோங்கிறது கூட முன்ஜென்ம கர்மாவினால் உண்டாக்கப்பட்டது. அது ஞானியாக இருக்கட்டும், அஞ்ஞானியாக இருக்கட்டும், யாரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, யாரோடு பேசுகிறீர்களோ, யாரோடு வாழ்கிறீர்களோ, இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இட்ஸ் பியாண்ட் யுவர் ஹேண்ட். இது உங்களுக்கு அப்பாற்பட்டது இல்லையா? அப்போ அந்த ஒளி என்பது ஒரு சிறு வட்டம். நான் தான் பலமுறை சொல்லியிருப்பேன், ஒளி ஏற்றப்படக்கூடியது, அணைக்கப்படக்கூடியது. ஆனால் இருள் எப்படிப்பட்டது? அது எப்போதும் இருப்பது, எங்கும் இருப்பது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உயிர்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? மரத்தை பார்க்குறோம், மண்ணை பார்க்குறோம், மலையை பார்க்குறோம், கடலை பார்க்குறோம், நம்மளை சார்ந்த மக்கள் கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது இறை. அதனால் இப்போ நம்ம பார்க்குறதுனால இதெல்லாம் உயர்ந்தது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது அது வந்து உயர்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இல்லையா? இப்போ நம்ம அப்படி தான் சொல்லிகிட்ருக்குறோம். ஒளினா எல்லாம் தெரியுது, ஓடுறோம், சாடுறோம், எல்லாம் பண்ணுறோம், வாழ முடியுது. இருளைன்னா ஒன்றும் முடியல. அதனால் உங்களால் இயலவில்லை. அதை தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இருளை குறை சொல்லக்கூடாது, ரொம்ப அபத்தமாகிவிடும்.
இது இல்லையா இல்லையா? அப்போ நம்முடைய அறிவை நாம் பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு எது கை கொடுக்கும்னா இருள் கொடுக்கும். ஏன்னா ஒளியில் தான் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போகுது. அப்போ நம்ம தெரிய வேண்டியது தெரியாததாக தானே இருக்க வேண்டும். தெரிகிறதெல்லாம் தெரிஞ்சாச்சு, அப்போ இன்னும் தெரிய வேண்டியது தெரியாததாக தானே இருக்கணும். அப்போ தெரியாதது எங்கே இருக்கிறது? இருளில் இருக்கிறது. எது மறைந்திருக்கிறதோ அது இருளில் இருக்கிறது. எதை நாம் தேடி அடைய வேண்டியதாக இருக்கிறதோ அது இருளில் இருக்கிறது. இப்போ நேரடியாக ஒரு ஆளை பார்த்துட்டிங்கன்னா ஒளியில் இருக்கிறான், எங்கப்பா அவன் அப்படி தேடுனீங்கன்னு சொன்னால் அவன் இருளில் இருக்கிறான் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் அவனை கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிக்கலங்கிறது உங்களுடைய கர்மாவை பொறுத்தது. அப்போ எது நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ, எதை நாம் முயன்று அடைய வேண்டியதாக இருக்கிறதோ இல்லையா, அது இருளாக இருக்கிறது. இதை நன்றாக ஞாபகம். அப்போ இருளா ஒளியா அங்கக்கூடிய சிந்தனை வருகின்ற பொழுது உடனேயே நாம் தீர்மானமாக சொல்ல வேண்டும், இருள்தான் உயர்ந்தது. ஆனால் நாம் இருக்கக்கூடிய மயக்கத்தில் என்ன சொல்வோம்? ஒளிதான் சொல்லுவோம். உலகம் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்குது. தப்புன்னு சொல்லுவாங்க, ஒளி ஒளிதானே நல்ல வெளிச்சமாக இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இருளை பார்த்தா பயமாலாம் இருக்குது. இருளை நடந்து போக முடியுமா? தனியாக இருளை தனியாக நடந்து போக முடியுமா? எங்களுடைய சிந்தனைலாம் நமக்கு வரும். நான் இருளை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆரம்ப காலத்திலிருந்தே இருளை பற்றி உள்ள உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம சிந்திக்கிற ஒரு சிந்தனை இருளை பற்றி சொல்கிற பொழுது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றுப்பா. என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று. இப்போ ரெண்டு பேர் தகராறு பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க, இப்போ சமரசம் ஆயிட்டாங்கன்னா நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம்ல இல்லையா? அது ஒவ்வொரு ஊரில் பேசக்கூடிய ஸ்டைல் டிஃப்ரெண்டாக இருக்கும், பட்டு கருத்து இதுதான். இப்போ மதுரக்காரன் பேசும்போது ஸ்லாங் கொஞ்சம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம்ல ஆம்பா, இதே நார்வெல்லாம் ஒன்றுங்களை ஒன்றாயாச்சுல்ல இல்லையா, நாங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயாச்சு அப்படிங்கிற மாதிரி அது அது அப்படி ஓடும். பட்டு கருத்து வந்து இது தான், ஒன்றுக்குள் ஒன்று. இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னா நமக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா? முதோ சாதாரணமாக சொல்லிட்டு இருப்போம், இப்போ ஒன்றுன்னு வச்சுங்களேன், இது ஒன்று, இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னா இது ஒரு ஒன்று, இது ஒரு ஒன்று, அப்போ ரெண்டாலாம் இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னா ரெண்டாலாம் இருக்கணும். ஆனால் அவன் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை சொல்கிறான், கணக்கு தெரியாத பயிலாக இருப்பானோ. நமக்கு அப்படி தான் தோணும் இல்லையா? ஒன்று ஒன்று ரெண்டு தீர்மானமான விஷயம். ஆனால் காலங்காலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஞானப்பாடம் ஒன்றுக்குள் ஒன்று. இது வந்து அடிப்படையான ஒரு பாடம். ஆனால் இதை நாம் உதாசீனப்படுத்தி கொண்டு இருப்போம், ஆனால் பயன்படுத்தி கொண்டு இருப்போம். அதனுடைய விளக்கம் தெரியாமல், உண்மை தெரியாமல் நம்ம கூட சொல்லுவோம், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாயாச்சு பாப்பாயா பார்த்துக்கலாம் இல்லையா? சாதாரணமாக சொல்கிறது உண்டு. இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்தது, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது பஞ்சாயத்து இருந்தாச்சு பண்ணான்னா உடனே அந்த அம்மா கொஞ்சம் கெத்தாக இருந்ததுன்னா உடனே சொல்லுவோம், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள போங்க போங்க சொல்லுமா இல்லையா? இது எல்லா இடத்துலையும் வரும், புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை, காதலன் காதலிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள இல்லையா? எல்லா இடத்துலையும் இந்த ஒன்றுக்குள் ஒன்று குரு சிஷியர்களுக்குள்ள, இறைக்கும் உயிர்களுக்கும் உள்ள, அதாங்க நம்ம சிந்தனை அதை நோக்கியது தான். இறை சிந்தனை தானே, இறை சிந்தனை தான் ஞான சிந்தனை இல்லையா? அப்போ எப்பொழுது நீங்கள் இறை சிந்தனையோடும் இறை தேடுதலோடும் இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் இறையடியார்களாகிவிடுவீர்கள்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இறையடியாரனுடைய லட்சணம் என்ன? இறை சிந்தனையும் இறை தேடுதலும். அப்போ அந்த இறை தேடுதல்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கு. பொண்டாட்டி கோவச்சிட்டு போயிட்டா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறான், யார்ட்டெல்லாமோ சொல்லி விடுறான் இல்லையா, யார்ட்டெல்லாமோ சொல்லி விடுறான்,
ஆனால் அவன் மசிஞ்சப்பாடு இல்லை, வரவே இல்லை. போய் அவங்களோடலாம் இனிமேல் கூப்பை கொட்ட முடியாது, போதும் ஏன்னு சொல்லிகிட்டு இருந்தா. இவனும் யோசிச்சு பார்த்தான், சரி நம்மளே போயிடுவோம், யார் சொன்னாலும் அவன் மசிய மாட்டேங்கிறான், நம்ம போகணும். இவன் நேரில் போனான், என்னெல்லாமோ சொன்னான், என்னெல்லாமோ சொன்னான், அவன் காதலே வாங்கலை. கடைசியில் ஒன்று சொன்னான், நாம் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இல்லை கண்ணு வேணான். அம்மா நான் போயிட்டு வரேம்மா, அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. பெட்டி திட்டு கிளம்பிட்டா. இவன் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ரொம்ப என்னன்னா டவுட்டு, என்னடா 4 மாதமாக அல்லோலப்பட்டு இருந்தது, யார் யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்டுகளும் போய் பேசியிருக்கான், அவன் பாவம் தனியாக தவிச்சிட்டு இருக்கிறான், சமைக்க தெரியல, இப்போ தனி ரூமில் வீட்டில் இருக்கான், அவன் மட்டும்தான் இருக்கான். ஏம்மா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டே போகக்கூடாமா, அதெல்லாம் அவரோடலாம் முடியாதுங்க, உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. இப்படிலாம் சொல்லி அனுப்புனவ இவன் போய் என்ன சொன்னான், நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லாம் ஆன்னு சொன்ன உடனே பெட்டி தூக்கிட்டான்னா பசங்களுக்கு நம்ப முடில, என்னடா பொண்ணு எப்படி வேறு ஒன்றும் இல்லைடா, பவான்னு கூப்பிட்டு இருந்தேன், அவன் காது கொடுத்தா கேட்கல, கடைசியில் வச்சுனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை கண்ணுனு சொன்னேன், வந்துட்டான். பசங்களுக்கு புரியவே இல்லை, யாருக்கு இதுக்காக வந்தா, இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொன்ன உடனே வந்துட்டாளா, ஆ எவ்வளோ நாளாக இவ்வளோ போராடிட்டு இருந்தேன், என்னெல்லாம் பண்ணுமே, எப்படிடா அது, என்னடா ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்போ தான் அவன் சொன்னான், இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுனா என்னன்னு தெரியுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைங்க, தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொல்லுவீங்க, அப்படி வச்சுக்குவோம் இல்லையா. அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, அவனுக்குள்ளே இவனா, அவளுக்குள்ளே இவனா, இவனுக்குள்ளே அவளா, அதான் கேள்வி. ஒன்றுக்குள்ளே ஒன்று, இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், ஒன்றுக்குள்ளே ஒன்று, எப்படி சொன்னான், ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஒன்றுக்குள்ளே ஒன்று சொன்னால் போடான்ட்டுருப்பா. அந்த சொன்ன விதம் வெறும் வாயில் சொல்லிருந்தாலும் வந்திருக்க மாட்டா, ஒன்றுக்குள்ளே ஒன்று, உங்குள்ளே நான், ஏங்குள்ள நீ இல்லை, புரிஞ்சு போச்சா, கிளம்பிட்டான். இவ்வளோதான் இல்லை ரகசியம், இவ்வளோதான், உனக்குள்ளே நான் சொன்னால் எஸ் ரெடி, எனக்குள்ளே நீ சொன்னால் பிரச்சனை சிக்கலாகி போகும். அது என்ன உங்களை நான், நீ என்ன நீ சொல்லப்பட்டாங்க கேட்கணுமா இல்லையா. அப்போ அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொன்னால், இப்போ இந்த ஊர்லெல்லாம் பார்ப்பீங்க, அந்த சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அண்டா தான் இருக்கும், ஆனால் அந்த மேலே உள்ள மூடியை தூக்கிட்டு பார்த்தா வரிசையாக வச்சுருப்போம். நீங்கள் இந்த கடைகளில் போய் பாத்திரம் வாங்க போனீங்கன்னா தெரியும், இந்த அடுக்கு பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதுக்குள்ளே ஒன்று அதுக்குள்ளே ஒன்று ஏகப்பட்டது இருக்கும், ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும், ஆனால் உள்ளே போட்டி கையை போட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒன்று அதுக்குள்ளே ஒன்று அதுக்குள்ளே ஒன்று ஒரு 6-7 இருக்கும். இதுதான் ஒன்றுக்குள்ளே ஒன்று, என்னன்னா முதல்ல ஒன்று இருக்குது, அந்த ஒன்றுக்குள்ளே இது இருக்கும், வெளியே தலை காட்டாது, அதை மீறி பேசாது, அதை மீறி வராது, தான் இருக்கிறோங்கிறத அலட்டிக்க முடியாது. நல்லா சிந்திக்கணும், அந்த உள்ளே இருக்கக்கூடியதனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், அப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்க முடியும். இது கண்டிப்பாக வேண்டும், சின்ன குழந்தையிலிருந்து அதான் சொல்லுவாங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும். இப்போ சின்ன குழந்தைங்க, 2 குழந்தைங்க வீட்டில் இருந்துன்னு வச்சுங்களேன், ரொம்ப அவசரத்தில் உடனே பெற்றுருவாங்க, என்னவோ வாழ்க்கையில் கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா டப்பு டப்பு டப்புன்னு இல்லையா, பார்த்தாச்சுன்னா பையன் எப்படி இருப்பான், அடுத்த நாள் ஒன்று கையில் வந்துடும், அது பால் குடி மறந்துருக்காது, 2வது ஒரு பால் குடிக்கு வந்துடும், இதாவது பரவாயில்ல, இது பால் கொடுக்குறேன்னு அடுத்தாலையும் என்ன இல்லையா. இப்போ என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த 2 பிள்ளைகளையும் விளையாட விடும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துக்குங்க, அண்ணன் தம்பி அந்த சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடும் போது என்ன சொல்லுவாங்க, சண்டை சச்சுரை போடக்கூடாது, ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும். இது கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கூட வீட்டில் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருங்கம்மா. ஆனால் இதை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போகிறோம், இது மிகப்பெரிய தத்துவம், அதான் நான் சொல்ல வரேன். இது என்னது, வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவம். இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்க ஒருவன் கற்றுவிட்டான் என்றால் அவன் மிகப்பெரிய சாதனையாளன் ஆகிவிடுவான், அவன் மிகப்பெரிய ஞானியாகி விடுவான். நீங்கள் சாதிப்பதற்கு, வெற்றியாளர்களாக மாறுவதற்கு, வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரே அஸ்திரம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறது.
ஆனால் அதை நாம் சிந்திக்கிறதில்ல, பார்க்கறதில்ல. நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறது வரை தான் பாதுகாக்கப்படுவீர்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறவர் தான் மதிக்கப்படுவீர்கள் இல்லையா? இப்போ ஒரு கட்சிக்குள்ளவர் தான் இருக்கிறான், கட்சியின் தலைமை கீழே அவன் எப்படி இருக்கணும்? அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா கட்சி காப்பாற்றும், அந்த தலைமை காப்பாற்றும் இல்லையா? அந்த தலைமை என்னெல்லாம் முடிவு எடுக்கிறதோ, கட்சி என்னெல்லாம் எடுக்கிறதோ, அதற்கெல்லாம் இவன் ஒத்து போகணும். அவன் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறவன். இங்கே உள்ளே இருந்துட்டு வேற கொடி பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு மறுப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா அது ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டம் என்ன பண்ணுவான்னு அவனை பிடிச்சி வெளியில் போட்டுருவாங்க. இவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வரமாட்டாங்க இல்லையா? அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னா முதல்ல நாம் யாருக்குள் இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், அந்த புரிதல் வேண்டும். இப்போ வீட்டில் இருக்கிறோம் அப்பா பிள்ளை, அப்போ முதல்ல ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்பா பையன் இருக்கணும். அப்போ அவன் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னா அவன் என்ன தெரியும்னா, அப்பாவுனுடைய கட்டுப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம், நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் தான் செய்கிறாரு இல்லையா? அவருடைய மான மரியாதையெல்லாம் நம்மிடம் இருக்கிறது, நம்ம மான மரியாதையும் அவர்கிட்ட இருக்குது. நாலு பேர் அவரை மதிக்கணும்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்? அவருக்கு அடங்கியிருக்கணும். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதுக்கு நாம் உதவணும் இல்லையா? அப்போ இவன் அவருக்கு ஒத்து போகும்போது தான் அவருக்கும் எப்படி இருக்கான், பெருமையாக இருக்கும். இதே போல் தான் மனைவியும், புருஷ மொண்டாட்டி எடுத்துக்கிட்டாலும் வீட்டில் இருக்கிற பொழுது வீட்டு சத்தம் வெளியில் போகாமல் வாழ்க்கை நடத்துகிறதுன்னா யாராவது ஒரு ஆள் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும். அப்போ புருஷன் சொல்லு கீழே இந்த அம்மா இருக்குதுன்னா அவர் என்ன சொன்னாலும் மறுபேச்சில்லை. இவங்க இவங்களாக தான் இருப்பாங்க, அதுக்காக இவங்க மாற மாட்டாங்க. ஆனால் எப்படி இருக்கணும், அவங்க அவங்களாக இருந்து கொண்டு அவங்க யாருக்கு கீழே இருக்கிறாங்களோ, யாரோடு இருக்கிறாங்களோ, அவங்களுடைய தன்மைக்கு இயைந்து வாழ்வது, அதுதான் ஒன்றுக்குள்ளே வரும். இப்போ ஒரு வட்டை இருக்குது, இந்த டிஃபன் பாக்ஸ் பார்க்கலாம் நீங்கள், அதுக்குள்ளே இன்னொரு டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதை முதல் சொன்னேன், இந்த மாதிரி பாத்திரம் நிறைய இருக்கும் கடைகளில். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்திரம் அது அதனுடைய அளவை மாறுறதில்லை, அதனுடைய குணத்தை தன்மை எல்லாம் அது அப்படி அப்படி வெளியில் எடுத்திங்கன்னா அது ஒரு புது பாத்திரமாக இருக்கும், அதுக்குள்ளேயும் நிறைய வைக்கலாம் இல்லையா? ஆனால் அது முதல் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற பொழுது எப்படி இருக்குன்னா, இதை அழித்து கொள்ளாது, இதை மாற்றிக்கொள்ளாது, ஆனால் ஒத்து இருக்கும். எதுக்கு? அந்த முதல் பாத்திரத்துக்குள்ளே நம்ம வைக்கும்போது அதனுடைய தன்மைக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், அதை தாண்டி எட்டி பார்க்காம இல்லையா, அதற்கு அடங்கி அதுக்குள்ளே இருக்கும். ரெண்டாவது, அதுக்குள்ளே இருக்குதுங்கிறதே அது அடையாளம் காட்டாது, அதுதான் அதில் சிறப்பு. அவர் என்ன அடிமைப்படுத்துகிறாரு, என்ன அவர் சொல்லதெல்லாம் நான் கேட்கணுமா, நான் வீட்டுக்காரியா வேலைக்காரியா, முதலாவது என்ன வைக்கணும், பட்டிமன்றம் வைக்கணும்னு சொன்னால்னா என்ன ஆகும், வச்சிடலாமா பட்டிமன்றம், வீட்டுக்காரியா வேலைக்காரியான்னு? அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை. வந்தாக சிந்திக்கணும், ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவனுடைய லைஃப் வந்து இந்த கம்பெனியில் தான் நம்ம வேலை பார்க்குறோம், இது வந்து முடிவு செய்யப்பட்டது, நீ ஒத்துக்கிட்டு போயிட்ட, அப்போ அந்த கம்பெனி என்ன ரூல்ஸ் சொல்லுகிறதோ அதெல்லாம் நீ ஒபே பண்ணணும், நீ அதுக்குள்ளே இருக்கணும், அதை மீறி செய்யக்கூடாது. நீ செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் அந்த கம்பெனிக்கு பாதகமாக இருக்கக்கூடாது, உன்னையும் நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும், அந்த கம்பெனிக்கும் நீ என்ன பண்ணணும், நல்லது செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கம்பெனி உனக்கு அபயம் கொடுத்துருக்கிறது, உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவான், கம்பெனிக்கு துரோகம் பண்ணுவான் இல்லையா? கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருளை கம்பெனிக்கு தெரியாமல் எடுத்து வைப்பான், கம்பெனிக்கு வரக்கூடிய வியாபாரங்களை திசை மாற்றி விடுவாங்க, கம்பெனியை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றா இல்லை. அப்போ அவனால் அங்கே நிலச்சி இருக்க முடியாது. அவன் செய்கிற செயல் தெரிஞ்சு விட்டால் கம்பெனி அவனை தண்டித்து டீப்ரமோட் பண்ணிடும், இல்லை சஸ்பெண்ட் பண்ணிடும். அப்போ அந்த கம்பெனியோடு அவன் இணைந்து செல்ல வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்னா, அவன் அவனாக இருக்க வேண்டும், ஆனால் அந்த கம்பெனிக்கு அவன் ஒத்து கம்பெனிக்கு அடங்கி இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு, நீங்கள் உங்களை இழந்துடணும்னு கிடையாது. நிறைய பேர் அதை புரியறதில்லை. இந்த இடத்துல தான் தப்பு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கும் உணர்வு இருக்குல்ல, அவனுக்கும் உணர்வு இருக்கு இல்லையா, நான் என்ன மனசும் இல்லையா, நான் மனுஷன் இல்லையா? மனுஷன்தான். அது உங்களுக்கே டவுட்னா நாங்கள் என்ன பண்ணுறது, நான் மனசு இல்லையான்னு கேட்டால்
அதெல்லாம் நம்ம தீர்க்க முடியுமா? அவங்கவுங்களா தான் தீர்த்துக்க வேண்டியது இல்லையா? இதில் கூடுதலாக இந்த ஒன்றுக்கு ஒன்றுங்கிறது வந்து எங்கே உண்டாகும்னா குடும்பத்தில் தான். அதுக்கு தான் இந்த குடும்பத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு இல்லையா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி இருப்பாள். அவள் பேசவே இல்லை, அமைதியாக இருக்கிறா, அன்பாக இருக்கான்னு நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்துட்டால் வம்பாக போயிடும் இல்லையா? ஒன்றுக்குள்ள ஒன்று தானேன்னா அது எப்படி இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அது அதுவாக இருக்குது. அது எப்படி இருக்குது? அது அதுவாக இருக்குது. நம்ம அது வந்து மாறிட்டுலாம் நினைக்கக்கூடாது. அதையும் சொல்கிறேன், ஒன்றுக்குள்ளே தான் ஒன்று இருக்குது, ஆனால் ஒன்று எப்படி இருக்குது? அது அதுவாக இருக்குது. இப்போ அதுவாக இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், சாதாரணமாக வீட்டுகளில் நடக்கும் இல்லையா? இப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டையை வச்சுக்கோமா, இது புரிகிறதுக்காக சொல்கிறேன். உடனே புருஷன் பொண்டாட்டி சண்டை போடணும்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது இல்லையா? நார்மலாக வந்து இது ஒரு காமன் சப்ஜெக்ட் ஃபார் ஆல் தி பீப்புள்ஸ் இல்லையா? ஏன்னா எல்லாருமே குடும்பத்தில் தானே இருக்கிறோம். நேற்று சண்டை போடலன்னா இன்னைக்கு போடுவோம், அன்னைக்கு போடலன்னா நாளைக்கு போடுவோம். சண்டை போட்டால் தான் அது ஒரு சுவாரஸ்யம்னு நிறைய பேர் வச்சுருக்குறான் இல்லையா? இப்போ இதில் என்னாச்சுன்னா, இதை மனைவி ரொம்ப சாஃப்டாக இருக்கா, நம்ம அடங்கி தான் இருக்கிறா, நமக்குள்ளே தான் இருக்கிறா, நமக்கு ஒத்து போய் தான் இருக்காங்கிறதெல்லாம் கரெக்டு தான். இப்போ எப்போ சிக்கல் வருதுன்னு சொன்னால், அவளாக இருக்கிறாங்கிறத நீங்கள் உணரணும். அவள் எப்படி முழுக்க நம்ம ஆளாக மாறிட்டான்னு நினைக்கவே கூடாது, அது டேஞ்சர். இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம வீட்டில் வந்துட்டான், நம்ம கூட தான் இருக்கிறா, எல்லாம் நம்ம இப்போ வேலையெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறான்ட்டு இவன் மெதுவாக என்ன பண்ணான், அவளை லேசாக தீண்டி பார்த்தான். வேற அவளை மெதுவாக, நான் தம்பி தெரியாதா, அவ்வளவுதான், உங்கள் அப்பாவை தெரியாதா, உங்கள் அம்மாவை தெரியாதா, உங்கள் தாத்தாவை தெரியாதா, அதை தெரியாதா, இதை தெரியாதான்னு இவனுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை என்ன பண்ணிடுவா, பட்டியல் போட்டு காட்டிடுவா. இவனுக்கு தெரியாததெல்லாம் அவன் தெரிய வைப்பா. இவன் எதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கானோ, தெரியாமல் வச்சுருக்கானோ, அத்தனை அவன் என்ன பண்ணிடுவா. அப்படி அட, இவளுக்கு இதெல்லாம் எப்போ தெரிஞ்சது? இதெல்லாம் இருள் ரகசியங்கள், வெளியே தெரியாது, பிரச்சனை வரும்போது தான் தெரியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி அப்படியே தலையாட்டிகிட்டு இருந்தது. அது அதுவாக தான் இருந்தது, ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தது, இருந்ததா இல்லையா? அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறது வந்து அப்படி இணைஞ்சிட்டேன்னு நினைக்கக்கூடாது. இங்கே தான் சிக்கல். இப்போ இறையும் உயிர்களும் எடுத்துட்டிங்கன்னா, இறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் உயிர்கள் இருக்கிறது இல்லையா? அதை விட்டு வெளியில் போக முடியாது, நம்ம அங்கேருந்தே வருவோம். இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, அது அது அதுவாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது இல்லையா? எல்லாம் எப்படி இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இறையாகவே அது இயங்கி கொண்டிருக்கவில்லை. நீங்கள் அதான் சிந்திக்கணும், அதை ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தன்மையை இழப்பதில்லை, உங்கள்கிட்ட மாற்றம் வருவதில்லை, நீங்கள் என்னவோ அதுவாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் இருக்கிறது அதுக்குள்ளே இருப்பீங்க. இப்போ இந்த எப்படி நம்ம சொல்லலாம்னு சொன்னால், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி அப்புறம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பாடி எடுத்துட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக என்ன இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதும், அங்கேயும் மினிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்குள்ளே இருக்குது, அந்த யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டாமினேஷன், அதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இது இருக்கும். அப்போ அதுக்கு ஒத்து இது போயிட்டு இருக்கணும், இதுவும் தானாக இயங்கிட்டு இருக்கணும். இதுதான் தத்துவம், இதுதான் ஒன்றுக்குள் ஒன். நீங்கள் ஒன்றுக்குள் ஒன்று, அந்த ஒன்றுக்குள்ளே இந்த ஒன்று எப்படி போயிடும்னு நினச்சிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் நீங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாகின்ற பொழுது முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒன்றை நீங்கள் என்ன பண்ணோம்,
நம்பி ஆக வேண்டும், ஏற்றாக வேண்டும், அதற்கு பணிந்தாக வேண்டும். அதான் முக்கியம். இப்போ ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவும் சீடனும் ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. தே ஆர் நாட் ஈக்குவல். அதை தப்பாக நினச்சிருவோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னா ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் உள்ளுக்கு போகவே போகாது. ஒரு ரெண்டாக வச்சுருக்கோம், அடுத்த ரெண்டாவதுக்கு உள்ளே வைக்கணும்னா அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருந்தால் உள்ளே போகுமா? இப்போ ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கா வச்சுருப்பாங்க முன்னாலெல்லாம். அந்த பக்காவுக்குள்ளே இன்னொரு அரைப்பக்கா போடுவாங்க, காப்பக்கா போடுவாங்க, அப்புறம் சின்ன ஆளாக்கு உழக்குன்னு சொல்லி இதெல்லாம் அடிக்க ஒன்றா இருக்கும். கையை போட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்காவுக்குள்ளே இன்னொரு பக்காவை போட முடியாது இல்லையா? அதுக்குள்ளே என்ன போடலாம்? அதை விட குறைவானது தான் போட முடியும். அப்போ நீங்கள் சிந்திக்கணும், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்குன்னா யாராவது ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்கும். ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொன்னால் அங்கே ஒன்றுக்குள்ளே ஒன்று கிடையாது இல்லையா? ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு ஈகோ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீ பெருசா, நான் பெருசா, நீயா நானும். அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை. குடும்பத்திலே தான் சிக்கல். சொல்கிறது ஒன்றுக்குள்ளே ஒரே வீட்டில் தானே இருக்கும். ஒரே வீட்டில் தான் இருப்பேன், ஒரே வீட்டில் தான் இருப்பேன், ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்ப்பீங்க. ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இர முடியுமா? அப்போ ஒரு சுப்பீரியர் கீழே, ஒரு சூப்பரண்டென்ட் கீழே, இல்லை ஒரு மேனேஜர் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினச்சிடணும்? இவருக்கு கீழே ஒன்று கீழே ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்து நீங்கள் உங்களுடைய எபிலிட்டிலாம் காட்டலாம். ஆனால் அவரை மிஞ்சி போகக்கூடாது, அவரை மிஞ்சி போகக்கூடாது, அவரை அடக்கிறதுக்கு முயற்சிக்கக்கூடாது. நன்றாக சிந்திக்கணும் இல்லையா? நான் சொல்லபடி அவர் கேட்கணும்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே தான் போராட்டம் வந்து வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நிறைய கம்பெனிகளில் இவன் நல்ல வேலை பார்க்குறவனா இருப்பான், நான் எப்படி உழைப்பேன் தெரியுமா அந்த கம்பெனிக்கு? என்ன போல் ஒரு ஹார்ட் ஒர்க் கிடையாது, நான் ரொம்ப உண்மையானவனாக்கும், அப்புறம் ஏன் வெளியில் வந்தேன்? உண்மையானவனை இப்படி யாராவது வெளியில் தள்ளுவாங்களா? நீ ஹார்ட் ஒர்க்கர் கரெக்டு, நீ ஹார்ட் ஒர்க்கர் தான், உனக்கு எல்லா தொழிலும் தெரியுது, ஏன் உன்னை கம்பெனிலேருந்து வெளியில் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனியினுடைய போக்குக்கு நீ ஒத்துப்போகலை. மெயின் அதுதான் இல்லையா? ஒன்றுக்குள்ள ஒன்றுங்கிறது வந்து அதனுடைய தன்மைக்கு நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும், அதனுடைய முடிவுகளுக்கு நீங்கள் ஒத்துப்போக வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்க முடியும். நட்பு, உறவு இல்லையா, எல்லா இடத்துலையும். ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா எப்படி இருப்பதுங்கிறது தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இருளும் ஒளியும் ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது. இருளும் மொழியும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்குது. ஆனால் நல்லா பாருங்கள், ரெண்டும் என்ன பண்ணுவதில்லை, சிக்கல் பண்ணுவதில்லை. இப்போ இந்த இடத்துல இருள் நிறைஞ்சிருக்குது, நாம் அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டோம், வெளிச்சம் வந்துடுச்சு. அந்த வெளிச்சம் வந்தோடனே வெளிச்சம் தன் தன்மையை காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இருள் என்ன இருக்குது? இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருள் ஓடலை, இருள் மறையலை, இருளுக்கு உள்ள இந்த வெளிச்சம் இருக்குது. நமக்கு பார்வைக்கு இந்த வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ எப்போ வந்து இந்த ஒளி என்ன நம்ம வெளியில் எடுத்துட்டோமோ அந்த இருள் தெரியும். ஒரு பெரிய அண்டாக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன குண்டாவை அப்படி எடுத்த உடனே அது தெரியும் இல்லையா? இது வந்து என்ன இருக்குது, பறந்திருக்கிற இருளில் இது கொஞ்சமாக இருக்கிறது, இருள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம வந்து ஒரு ஆளுக்கு கீழே போகும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லும்போது முதல்ல நினைக்கணும் நாம் அவருக்குள்ளே ஒன்று. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லுகிற பொழுது, நீங்கள் சொல்லுகிற பொழுது யாரோடு உங்களை இணைத்து சொல்கிறீங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அவருடைய கேரக்டருக்கு, அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு, அவருடைய மானபங்கத்துக்கு குறை வராமல், தடை வராமல் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா போக முடியும். ஏன்னா அவரை சார்ந்து தான் நாம் வாழ்கிறோம். அதுதான் ஒன்றுக்குள்ள ஒன்று. அதை சார்ந்து நாம் வாழ்கிறோங்கிற எண்ணத்தை நாம் அப்படி பண்ணுறதில்லை. அது இல்லைன்னா எனக்கு வாழ முடியாதா? நான் ஒரு வேலை பார்த்தேன்னா கை நிறைய காசு வருது, இன்றைக்கி அந்த ஹோட்டலில் திங்கலாம், நாளைக்கு இன்னொரு ஹோட்டலில் திங்கலாம், அதுக்கு எதுக்கு ஒரு வீட்டில் உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு சோத்தை பொங்கிட்டு கறியை வச்சுட்டு
இது ஒன்றுக்குள்ள ஒன்றாகாது. எப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு வந்துட்டோன்னு சொன்னால் என்ன ஆயிரணும், அண்டர் ஒன் ரூஃப் இல்லையா? அப்போ அந்த வெளியில் இருக்கக்கூடியதுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, பங்கம் பண்ணக்கூடாது, அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடாது. அதனுடைய தன்மைக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாமளும் நம் சுதந்திரத்தோடு வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் சுதந்திரமற்று இருக்கணும், உங்களை முழுமையாக மாற்றிக்கணும்லாம் கிடையாது, அது தப்பாக கூடாது இல்லையா? உங்கள் குணத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டும் இருக்காங்க, புருஷனுக்கு கீழே தான் பொண்டாட்டி இருக்காங்கன்னா புருஷனுக்கு வந்து ஒரு ரெட் கலர் பிடிக்கும்னு வச்சுக்கலாம், ஷர்ட்டெல்லாம் அந்த மாதிரி போட்டுருப்பாருன்னா பொண்டாட்டி கருப்பு தான் பிடிக்குன்னா கொடுத்துட்டு போடலாம். புருஷன் போடக்கூடிய சோப்பு தான் போடணும்னு கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும், மேட்ச் மேட்ச் அங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை. மேட்ச் போட்டுக்கிட்டாலும் சரிதான், ஆனால் மேட்ச் நடக்கக்கூடாது உள்ள இல்லையா? இவ நீங்கள் நீங்களாக இருக்கணும், அது அதுதான் இந்த ஒன்றுக்குள்ள ஒன்று சிறப்பு. அவங்க சும்மா சொன்னது நீ அப்படியே அவர்களுக்கு டிபெண்ட் ஆயிடணும், அவர்களை சார்ந்து போயிடணும், இல்லை நீ உன்னை இழந்துடணும் இங்கெல்லாம் கிடையாது. இது அருமையான தத்துவம், இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன்ஸ், எல்லா இடத்துலையும் யாரோடு நீங்கள் சார்கிறீர்கள், யாரோடு போகிறீர்கள்னா உடனே ஒன்றுக்குள்ள ஒன்றா நம்ம இருக்கணும். நட்பு அது எத்தனை காலமோ, கொஞ்ச நாள் இருந்தாலும், கொஞ்ச நாள் இருந்தாலும், சிலவங்க பாருங்கள் சிலவங்களோடு நம்ம கொஞ்சம் பழகிட்டோன்னா அந்த கொஞ்ச நாள்லையே அது மறக்க முடியாது இல்லையா? ஏன் மீண்டும் மீண்டும் அது நினைப்பு வருதுன்னா ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க, யாரும் யாருக்காகவும் இழந்திருக்க மாட்டாங்க, ஆனால் ஒத்து போய் கொண்டிருப்பார்கள். இந்த திருமணத்தை விட காதல் வந்து மனசை விட்டு ஓடாமல் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லுவாங்க. பொதுவாக உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, அது மறக்கவே முடியலங்க, அது 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 வேறு லெவலு என்ன சொல்லுவான், அது வேறு லெவலு, இது மாட்டிக்கிட்டு என்ன, அது சத்தம் சத்தம் போட்டு தான் இருப்பா, அது குடும்பம்னா அப்படி தாங்க, அவள் திட்டிக்கிட்டு இருப்பா, நம்ம அழுதுட்டுக்கணும், இப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஆனால் ஏன் அங்கே வந்து ஒரு மறக்க முடியலைன்னு சொன்னான்னா அங்கே என்ன இருக்கும், அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்திருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் போகிறாங்க, ஏ உனக்கு என்ன வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அவள் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பான், அது அது பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கும், இவன் ஒரு டீ கொடுப்பா, டீயை குடிச்சிட்ருப்பான், இவனை டிஸ்டர்ப் பண்ணாது. அவள் கேரக்டரை இழக்கல்ல, நல்லா சிந்திக்கணும், அது அதுக்கு என்ன பில்லி இவனா கொடுக்க போகிறான், கொடு பேர் என்ன இருக்குது, ஆ கிராண்ட் சாலட்ஸ் இருக்கிறான், ஐடு எல்லாம் கொடு, எல்லாம் அது பாட்டுக்கு பண்ணிருக்கோம். இவன் என்ன பண்ண, ஒரு டீயை அவள் சாப்பிட்டு முடிக்க வர உறிஞ்சிக்கிட்டே இருப்பான், கப்பை விட்டு டீ வராது, உள்ளே தான் இருக்கும் இல்லையா? அப்புறம் பில்லை பார்த்து கொடுத்துட்டு போகலாமா, ஆனால் அது ஒரு சுகமாக இருக்கும். ஏன் சுகம்னு சொன்னால் அவள் என்ன பண்ணால் டீலாம் குடிக்கக்கூடாது, நான் திங்கியது தான் நீ திங்கணும்னு சொல்லலை, நான் திங்கியது தான் நீ திங்கணும்னு சொல்லலை, உன் டேஸ்ட்டை நீ பாரு, என் டேஸ்ட்டு. சில வீட்டுகளில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இதான் செஞ்சு, எனக்கு இதான் வைக்க முடியும், தின்னானே தின்னலன்னா போயிக்க, ரெண்டு கறி மூணு கறியில் அதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது, எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் வைப்பேன், அதை மட்டும் தின்னுட்டு போ. இவனுக்கு பிடிக்காததாக இருந்தால் அதுதான் அன்னைக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டோம், பறிச்சு கொட்டை போட்ட மாதிரி போட்டாச்சு, தின்னுட்டு போங்கிற மாதிரி இருந்தால் அவங்க எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ அவன் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கான்னு வச்சுங்களேன், அப்போ அதுகள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல், சார் நீங்கள் சாப்பிடுங்க சார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் சமையல் எனக்கு பிடிக்காது, இப்படியே பழகிட்டு வந்தவன் கல்யாணம் கட்டி புருஷ வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என்னம்மா வச்சுருக்குற, அதான் வச்சுருக்கேன்ல குழம்பு சொல்லி, இதுதான் இன்றைக்கி ரெண்டு பேருக்குண்ணா எப்படி இருக்கு உனக்கு, அப்போ இவன் டேஸ்ட் என்னான்னு அது கேட்க போகிறது இல்லை, அப்படி கேட்டானா அவன் ஜெயிச்சிட்டான். ஆனால் அதுக்கு நமக்கு ஈகோ வந்துடும், அதுன்னு அவன்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் கேட்டான்னா டெய்லி மெனுவை நீட்டிகிட்டுலாம் இருப்பான், நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யணும்னு கேட்டுட்டா அடுத்த என்ன பண்ணுவான், டெய்லி எந்திக்கும் போதே மெனுவை கொடுத்துருவான், யார் கிச்சனில் கிடந்து பாடப்படுறது. இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஏமாந்துட்டுருக்கோம், ஏமாந்திட்டு இருக்கோம், அதை தான் சொல்கிறேன். சாதாரண குடும்பங்களில் வரக்கூடிய சிக்கல் இந்த ஒன்றுக்குள் ஒன்றாக இல்லாமல் இருத்தல். இப்போ புரிஞ்சுதா? வெளியில் பார்வைக்கு என்ன சொல்லிட்டுருப்பீங்க, நாங்கள் ரெண்டு ஒன்றா தானே இருந்துகிட்ருக்கோம், ரெண்டு ஒன்றா தான் இருக்கான், அவள் வந்து இவனை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாள், அப்படியே இந்த தலையண்ண மந்திரம்லாம் சொல்லுவாங்களே, எனக்கு தெரில சொல்கிறேன், அப்படி சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி தலையின மந்திரங்கள்லாம் அப்படி சொல்லி 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 இவனை பிரெயின் வாஷ் பண்ணி அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும், சைலண்டாக நடக்கும், ரொம்ப ஏமாந்துடக்கூடாது இல்லையா. உங்கள் தங்கச்சி இப்படி ஆக்கும், உங்கள் இது அப்படி ஆக்கும், அதை அப்படியே சொல்லிகிட்டு இருப்பா. இந்த கூமுட்டைக்காவது தெரியணும், நம்ம இதை பற்றி இவ்வளவு வந்து என்ன அப்பளம் போட்டுக்கிட்டு இருக்காள், நம்ம லேசாக கொஞ்சம் ஒரு வெடி வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு உன் தம்பி வெடிச்சிருவா, அப்படி சர வெடி ஆயிடுவா, அடுத்த நிமிஷம் சர வெடி. அப்போமாவது புரியணும், அப்போ நமக்கு இவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கால நம்ம அதுக்கு சுடுதண்ணி உடலியன்னா அப்போ இது எங்கே ஒன்றுக்குள்ள ஒன்று. குடும்பங்களில் சிக்கல் இங்கே தான். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் உங்களை இழந்துடவும் கூடாது இல்லையா. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் ஞான வாழ்க்கை. இது தப்பு கிடையாது, நம்ம ஒன்றும் அடிமை கிடையாது. இப்போ நீ இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல தான் சிக்கல் வந்துட்டு, சமூகத்தில் என்ன வந்துட்டுதுன்னா, நான் யாரையும் குறை சொல்லலை, பொதுவாக எங்களுக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு, சுதந்திரம் வேணும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும்னா இட்ஸ் இம்பாசிபிள், நீ வேறே ஆகிட்ட, இது ஒரு நாளையும் இது ஒரு நாளின்னு ரெண்டு நாளையும் எடுத்து வச்சு இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் யூஸ்லெஸ். ஏன்னா அது தனியாக செப்பரேட் ட்ராக் போயிடும், இது தனியாக செப்பரேட் ட்ராக் போயிடும் இல்லையா. அந்த நாளையும் இதுக்குள்ளே வைக்க முடியாது, இல்லை இந்த நாளையும் அதுக்குள்ளே வைக்க முடியாது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது தனித்தனி இது ஒரு கடை வச்சுக்கணும், இது ஒரு கடை வச்சுக்கணும், அப்படி தான் இருக்கும். இதனுடைய ரூட் வேறு, அதனுடைய ரூட் வேறு. எப்போ ஒன்றுக்குள் ஒன்று அடங்குகிறதோ அங்கே தான் இணைந்திருக்க முடியும். இதில் தான் குடும்பத்தில் ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகள்லாம் வந்து அம்மா அப்பாவை பார்த்து தான் முதல்ல கற்றுக்குது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா. அப்போ தாயும் தந்தையும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அவர் அப்படி கேட்டுக்குவார், பிள்ளை பார்த்துட்ருக்கோம். அதே போல் அவர் சொல்லும்போது சில நேரங்களில் அந்த அம்மாவும் மறு பேச்சு பேசாது. அப்போ அந்த ஒன்றுக்குள்ளே இது, இப்போ இந்த ஒன்றுக்குள்ளே அது, இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று தான், ரெண்டும் ஒன்றுன்னு கிடையாது. நீங்கள் இறையோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது உயிர்களெல்லாம் எப்படி இருக்கும், ஒன்றுக்குள் ஒன்றாக தான் இருக்கணும், ஆனால் ரெண்டு ஒன்றுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். குருவோடு பழகும் போதும் அப்படி தான், ஒன்றுக்குள்ளே ஒன்றாக தான் இருக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சொல்லக்கூடிய தத்துவங்களெல்லாம் நீங்கள் பயன்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், நீங்கள் உங்கள் கர்மாவுக்குள் இருக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் இப்போ நீங்கள் என்ன உங்களை சொல்ல, பொதுவாக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குரு ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன் ஏன் சொன்னால் ரெண்டும் வரும், இது ஒரு லிட்டர் இது ஒரு லிட்டரு, தனித்தனியாக தான் செப்ரேஷனாக தான் அது லைஃப். குருக்கு மேல் சிந்திப்பவன் என்ன பார்க்க இருக்கு, எவ்வளவு வருது பாருங்க. எப்போ அந்த குறுக்கு மேல சிந்திக்கிறான்னு சொன்னா அங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லை, எல்லா இடத்துலயும் நீங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும், அதான் கத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும் இல்லையா, ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்க கத்துக்கணும், அப்பந்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நீடிக்கும். அங்கே தான் நீங்கள் சாதனையாளர்களாக மாற முடியும். ஒரு குடும்பம் நடத்துகிறாங்க புருஷன் கொண்டாட்டி, அவர் சொல்லும்போது இந்த அம்மா சரிங்க நீங்கள் சொல்லு சார். சில நேரம் இப்போ வீட்டு பிரச்சனை அந்த பொண்ணுக்கு தான் தெரியும், அப்போ அவ சொல்லுவா இல்லைங்க நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, சரி அப்போ இதுக்குள்ளே வந்துருதான் அதுக்குள்ளே அது வந்துடுது, அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா நீட்டாக போயிட்டுருக்கோம். அங்கே ரெண்டு பேரும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. நிறைய இடங்களில் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருந்தாங்க, பொம்பளை நினச்சிருந்தான் அவ நானும் அவரும் ஒன்று தான் ஆயினா அவ தப்பு, எந்த வகையிலையும் ஈக்குவலைஸ் பண்ண முடியாது, நெவர். இயற்கையின் நீதியே எதுவும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் கிடையாது, அதான் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெண்கள்னு சொன்னால் எல்லா பெண்ணும் ஒன்றா, எல்லா பெண்ணும் ஒன்றா, ஆண்கள் சொன்னோம்னா எல்லா ஆளும் ஒன்றாயிருமா, ஒவ்வொரு ஆள் பாடி ஷேப்பு கேரக்டர் ஷேப்பு கலர்ஸ் டிசைன்ஸ்
தாட்ஸு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கோம் இல்லையா? வித்தியாசத்தோடு தான் இருக்கும், ஈக்குவல் கிடையாது. அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நத்திங் இஸ் ஈக்குவல் இன் திஸ் வேர்ல்ட், நத்திங் இஸ் ஈக்குவல் இன் திஸ் வேர்ல்ட், எதுவுமே ஈக்குவல் கிடையாது, சமன்பாட்டில் எதுவும் இல்லை. ஆனால் அது அது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்றுக்குள் ஒன்றாக. நன்றாக சிந்திக்கிறோம். இப்போ சூரியனை இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னோன்னா உடனே நாம் வந்து அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டா அதுக்குள்ளே இது இருக்குதான்லாம் நினைக்கக்கூடாது. அதுதான் மேலோட்டமான சிந்தனை. இருள் சிந்தனை என்பது ஆய்ந்து பார்க்குற சிந்தனை. இப்போ சூரியனும் பூமியும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால், இப்போ சூரியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ இது பூமி இந்த சூரியனை சுற்றி கொண்டிருக்கிற அதனுடைய வளையத்துக்குள்ளே தான் இருக்குது, அதை விட்டு விலகவே இல்லை. ஆனால் தானும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, பூமியும் தன்னுடைய கேரக்டரை மாற்றலை, பூமியும் தன் கேரக்டருக்குள்ளே தனக்குள்ள வாழ்க்கை நிலையை அது அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது இப்போ சூரியனுடைய அந்த ஈர்ப்பு விசைக்குள், அந்த வட்டத்திற்குள், அந்த நீள்வட்டத்திற்குள்ளேயே அது பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த தலைமையை அது ஏற்றுக்கொண்டது. சூரியனை விட நான் உயர்ந்ததுன்னு இது தம்பட்டை அடிக்கல, அடித்தா விழுந்துடும். நீ பெருசா நான் பெருசான்னு கொஞ்சம் அந்த அச்சை விட்டு பூமி விலகுச்சுன்னா பொத்துன்னு விழுந்துடும். லாஸ் யாருக்கு? பூமிக்கு. இதைத்தான் உணரணும். இது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் தியரி. ஆனால் இதை நம்ம பெரியவங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றுக்குள்ள ஒன்றா இருங்கப்பா, ஒன்றுக்குள்ள ஒன்றாயிரு, எல்லாருக்கும் அது பொருந்தும். ஆசிரியர் மாணவன் அவங்களுக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கணும். ஆசிரியர் ஆசிரியராக இருக்கணும், மாணவ மாணவனாக இருக்கணும். மாணவன் தான் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கணும். ஆசிரியர் மிஞ்சி பேசக்கூடாது. ஆசிரியருக்கு இவன் பாடம் எடுக்கக்கூடாது. ஆசிரியர் சொன்னதெல்லாம் இவன் செய்யணும் இல்லையா? அந்த வரையறைக்குள் இவன் இருந்துக்கிட்டு இவன் கடமையை இவன் கரெக்டாக செய்துக்கிட்டு ஆசிரியருக்கும் பேரை வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தான்னு சொன்னால் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கான். அப்போ வந்து அந்த ஆசிரியர் மாணவனுடைய ரிலேஷன்ஷிப்பு நீடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். ஒரு கம்பெனியில், வீட்டில், ஒரு அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும், எது எல்லாத்துலேயும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துலேயும் இந்த ஃபார்முலால் தான் நீங்கள் உங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதோடெல்லாம் இணைகிறீர்களோ, எதோடெல்லாம் சேர்ந்து வாழ்கிறீர்களோ, எங்கெல்லாம் உங்கள் பயணம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றா இருக்கக்கூடாது. ஒன்றா இருந்துட்டால் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம், ஒன்றா இருக்க முடியாது. இப்போ பஸ்ஸில் இருக்கிறோம், பஸ்ஸில் ஜேர்னி பண்ணும்போது ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு எங்கே போகணுமோ அதுக்கு தான் நீங்கள் போகணும். அதுக்காக தான் நம்ம உட்காந்துட்ருக்குறோம். ஆனால் பஸ்ஸு போகிற ரூட்டுக்குள்ளே பஸ்ஸுக்கு அடங்கி நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பஸ்ஸை விட்டு வெளியில் சாடிக்கிட்டலாம் இருக்க முடியாது, சண்டை முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கண்டெயின்ஸ் உள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ, என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்காக நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. இப்போ ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த பஸ் ஜேர்னியில் வரும்போது நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கும் போது எப்படி வந்துடுது? இந்த பஸ்ஸு போகிற ரேட்டு வரை நம்ம அமைதியாக போகணும், போராடக்கூடாது. நிறைய பேர் இருந்து டிரைவரை தொல்லைப்படுத்திகிட்டே இருப்பான், கண்டக்டர் கேள்வி மேல் கேட்பான், கடுப்பாயிடுவாங்க. டிரைவர் பக்கத்தில் போய் உட்காந்துருந்து எப்பவும் போய் சேரும், போகும்பா போகும்போது போகும்பா, இல்லை எப்போ போய் இந்த இறங்கடா, கண்டக்டர் கத்துவார் முதல் இவனை பிடிச்சி அங்கே உட்கார, ஏன் தொல்லை அவன் தொல்லை தாங்க முடியாதுன்னு அங்கே அனுப்பி விட்டேன். இங்கே அதுக்கு மேலே இருக்க வண்டி இருந்து முதல் முடிவு பண்ணுவோம் இப்போ என்னடான்னு, அந்த மாதிரி சிக்கல் வந்துடும். அமைதியாக இல்லை, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும் இல்லையா? நாம் இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்திருக்கோம், இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் நம்ம வேலைக்காக தான் வந்தோம். உடனே டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு நீங்கள் போகல, அதை நினைக்கணும் இல்லையா? வீட்டில் இருக்கும்போது, ஆஃபீஸில் இருக்கும்போது, எல்லா இடத்துலையும். அப்போ ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நாம் அதை பொருள் தெரியாமல் இப்போ இவ்வளவு போராட்டத்துக்கு காரணமோ இதனுடைய உண்மை தெரியாது தான். ஒரு கட்சியில் நீ கட்சியிலெல்லாம் தகராறு வர்றது இதில் தான். நீ நான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்க வரை அது வளர்ந்து கொண்டிருக்கோம். ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு, கட்சிக்கும் பாதுகாப்பு, இவனுக்கும் சிறப்பு.
இல்லையா? இப்போ கட்சியை பற்றி இவன் வெளியில் குறை சொன்னானே வெளியில் வந்துடணும், அப்போ கட்சியோட தொடர்பு இருக்காது, அப்புறம் இவனுக்கு பதவி கிடைக்காது. ஒரு நாட்டுக்குள்ள, ஒரு ஆட்சிக்குள்ள, எல்லா இடத்துலையுமே அந்த ஒன்றுக்குள் ஒன்றா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு சொன்னால் ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு தேவையும் கிடையாது இல்லையா. நீங்கள் நீங்களாகவே வாழலாம், ஆனால் எப்படி இருக்கணும், நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அதுக்கு ஒத்து போகணும், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே போகணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. எதுவரை நீங்கள் அது ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறீங்களோ அது வர வெளியே வரணும்னு சொன்னால் வந்துடணும், அதுக்கப்புறம் ஒன்றுக்குள்ள ஒன்று கிடையாது இல்லையா. எப்போ நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று இல்லையோ அங்கே என்ன வந்துடும்னா முறிவு வந்துவிடும், டிஸ்டன்ஸ் வந்துடும், உங்களை என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. அப்போ நாம் தக்க வைத்துக் கொள்வது, இணைந்திருப்பது, சந்தோஷமாக வாழ்வது, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வது, ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது என்பது எல்லாம் எதில் இருக்கிறது, ஒன்றுக்குள் ஒன்று இருக்கிறது. இது குடும்பத்துக்கு எடுத்தாலும் சரி, ஞானத்துக்கு எடுத்தால், அப்போ ஞானத்துக்கு எடுக்கின்ற பொழுது ஒரு குருவோடு பயணிக்கின்ற பொழுது இதைத்தான் ஞாபகம், ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கணும். அப்போ குருவோ குருக்கு தலைமை கீழே நீங்கள் இருக்கணும், குரு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். அதுக்காக உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு தேவை கிடையாது. உங்கள் கேரக்டர், உங்கள் ஆசைகளை, உங்களுடைய தன்மைகளை நீங்கள் மாறணும் கிடையாது. நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம், நீங்கள் நீங்களா உங்களுடைய தேவைக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போ ஒரு ஞானத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கும் இல்லையா. அந்த தேவைகளை குருவனுடைய வழியில், அவருக்கு அவருடைய வழிகாட்டுதல் மேல், அவருடைய ஆசையோடு, அவருக்கு செய்கிற தொண்டோடு நம்ம பெற்றுக்கொண்டு இருப்போம். அவரோட சேர்ந்தவொடனே நம்மளாக ஒரு ஈக்குவல்னு நினச்சிடக்கூடாது, நிறைய இடங்கள் அந்த சிக்கல் வந்துடுது இல்லையா. நீங்கள் உங்களை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், குருவை ஒத்துக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அதான் ஒன்று கொள்வோம். இப்போ இந்த உயிர்களெல்லாம் எப்படி வாழுதுன்னா, இறையோடு இந்த உயிர்களெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா சிஸ்டமும் ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா. அப்போ நீங்கள் சாதனையாளர்களாவதற்கு, வெற்றியாளர்களாவதற்கு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு நிலைத்த உறவை நீங்கள் கடைபிடித்து கொண்டு இருப்பதற்கு, அனைத்திற்கும் கை கொடுப்பது ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பது மட்டும்தானே தவிர, ஒன்றாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிட்டிங்கன்னா டேஞ்சர். பார்க்குறது சொல்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோன்னா என்னாச்சுது, அவனை அழிச்சிட்டு நான் இருக்கிறேன்னு அர்த்தம். யாராவது ஒரு ஆளை நீங்கள் அழிச்சிடணும், அதுதான் ஒன்றா இருக்கிறது. ஒருத்தன் தானே இருக்க முடியும், அந்த வார்த்தை பாருங்கள் என்ன அழகாக சொல்லியிருக்காங்க, ஒன்றா இருக்க சொல்லலை, ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கணும். நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் ரெண்டில் ஒன்று, வீட்டில் நிறைய இது நடக்கும், ரெண்டில் ரெண்டில் ஒன்று நடக்கணும், ஒன்றில் நீ இருக்கணும், நான் இல்லை நான் இருக்கணும், அந்த குடும்பம் வாழுமா இல்லையா. ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் வராது, ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் வரும், கொஞ்சம் அந்த வார்த்தை அப்படி பரணிட்டுனா மாறிட்டு வரும். அதனால் இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான், ஆனால் நமக்கு அது இருளில் இருக்கிற மாதிரிங்கிறத தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் இல்லையா. இது புரிஞ்சிருந்தால் சந்தோஷம், புரியலைன்னா இப்போ புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லா இடத்திலும், ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியிடம், ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம், ஒரு குழந்தை தன் பெற்றோர்களிடம், ஒரு நண்பன் நண்பனிடம், இல்லை பணிபுரிகிற இடத்தில் ஒரு முதலாளி தொழிலாளி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர ஒன்றா இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒன்றா இருக்கணும்னு நினச்சா பிரிவு வந்துவிடும், ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கணும்னு நினச்சா தொடர்ந்து கொண்டிருக்கும், உங்களுக்கு வளர்ச்சி கொண்டிருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, அப்படியே இருந்துகிட்டு தான் எனக்கும் வாழ்க்கை வேண்டாமா, நானும் ஓனர் ஆக வேண்டாம், வெளியில் வந்துட வேண்டியதுதான், வந்து நீ போ, நீ நடத்து. அப்போ அதுக்கப்புறம் ஓங்கில ஒருத்தன் வருவான்ல, அங்கே நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருங்க, இங்கே இருக்க முடியாது. ஏற்ற தலைமையை நீங்கள் எப்போ ஒன்றுன்னு சொல்லிட்டீங்களோ அப்போ அங்கே தலைமை கிடையாது இல்லையா. அப்போ ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கணும்னா ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏந்து நம்மளை நாம் மாற்றாமல், அது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் மாற்ற வேண்டிய தேவையில்லை, நிறைய பேர் அதுக்கு பயப்படுவாங்க. அந்த காலத்தில் குடும்ப பாரம்பரியமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம கல்ச்சர் பாரம்பரியமே ஒன்றுக்குள் ஒன்று, ஃபாரினில் அப்படி சொல்ல முடியாது, ஃபாரினில் ஒன்றுக்குள் ஒன்று கிடையாது இல்லையா. இங்கே அப்படி இல்லை,
இங்கே ஒன்றுக்குள்ள ஒன்றுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். புருஷன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்காங்க. அவளும் சுதந்திரமாக எதுவும் செய்யலாம், இவனும் செய்யலாம். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, நம்ம பண்ணக்கூடிய தப்பு அவங்கள பாதிச்சிடக்கூடாது, ஒரு அவமானம் வந்துடக்கூடாது இந்த குடும்பத்துக்கு இல்லையா, நம்மளை யாரும் கேவலமாக பேசிடக்கூடாது, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த அவமானம் வரக்கூடாது, கேவலம் வரக்கூடாது, அசிங்கம் வரக்கூடாது, குற்ற முறைகள் வந்துடக்கூடாதுங்கிற பொழுது நீங்கள் இதற்கு பணிந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அதுக்கு கீழே அடங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறீங்க. இப்போ ஒன்றா இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, வி ஆர் ஈக்குவல். அவர் என்ன பண்ணார், அந்த ரூமில் ஒரு பொண்ணை கூட்டு வந்து அவர் உட்காந்துருப்பார். இவா என்ன பண்ணுவா, இந்த பக்கத்தில் கேட்டு கூட்டு வந்து ரெண்டு பேரும் ஒரு ஒன்றா தான் இருப்பாங்க. இதை மேலநாடு ஒத்துக்குச்சு. ஓ விருப்பத்துக்கு நீ லாட்ஜுக்கு போய்க்க, என் விருப்பத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம கல்ச்சர் அப்படி இல்லை. ஏன்னா இது நீடித்து இந்த ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கணும், டில் டெத்து வர வேணும்னு விரும்பணும். வாழ்கிறது வரை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அங்கே அப்படி இல்லை, அவங்க அது ரொம்ப இல்லை. அந்த டைம் பீயிங் தே வாண்ட் டு லிவ். அப்படிங்கும்போது இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அதான் வேணும், நான் போகிறேன், நீ போய்க்க, நீ அப்படி போனால் நான் இப்படி போய்க்கிறேன். இந்த ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன், ஒரே வீட்டில் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, பட் தே ஆர் டிஃபர். பட் இங்கேயும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் டிஃபர் தான். இவங்க கேரக்டர் வேறு, அவர் கேரக்டர் வேறு தான், கணவனுடைய டேஸ்ட் வேறு, மனைவி டேஸ்ட் வேறு தான். ஆனால் ஒன்றா தான் இருக்காங்கண்ணா. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஒருவருக்கு ஒருவர் பணிந்து இருப்பார்கள். அவமானம் வந்துடக்கூடாது, குற்றம் வந்துடக்கூடாது, தப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறபோது இதை அவர்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள், வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை, அந்த கம்பெனியை, அந்த நாட்டை. இப்போ ஒரு ஸ்டேட்டு ஒரு யூனியனுக்குள்ளே இருந்தது, சென்ட்ரலுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த சென்ட்ரலினுடைய பலமே இந்த ஸ்டேட்டில் இருக்கும் இல்லையா. அந்த ஸ்டேட்டை பற்றி சென்ட்ரல் என்ன பண்ணோம், கவனம் வைத்திருக்கோம். அப்போ ரெண்டுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், அவங்கவுங்க இயங்கி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதுக்குள்ளே தான் இது இருக்கணும். இந்த பாலிசி தான் இந்த டெமோக்ரஸி. நீங்கள் வந்து உங்களை அழித்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஞானம் அதுதான், நான் அதுதான் சொல்லியிருப்பேன். ஒரு தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் தோப்புன்னு சொல்லுவீங்க, ஆனால் தோப்பில் மரங்கள் தனித்தனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கோம். அது தன் இயல்பை இழக்கவில்லை. மரம் என்ன பண்ணலை, தன் இயல்பை மரமாக தான் இருந்திருக்கோம். ஆனால் அத்தனையும் சேரும்போது அது தோப்பாக இருக்கும். அந்த மரம் தோப்புக்குள்ளே தான் இருக்கும், தோப்பட்டு வெளியே போகாது. அதுக்குள்ளே இருந்தால் தான் அந்த தோப்பில் உள்ள மரம் இல்லையா. இதை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இதை நீங்கள் அட்டாச் பண்ணி இது ஆய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அற்புதமான மருந்து. இப்போ இதை கடைபிடிச்சி தான் இருப்பீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் இதனுடைய உண்மை தெரியாமலோ இதனுடைய பலன் தெரியாமலோ இருந்துட்டீங்கன்னா அங்கே தான் புருஷன் முண்டாட்டி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை இல்லையா, யாரோடெல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் முறிவு வருகிற இடம் இந்த ஒன்றுக்குள் ஒன்றா இல்லாதது தான். அதனால தான் பெரியவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருங்கப்பா, சண்டை சச்சரவு வேண்டாம்ப்பா. ஒன்றா நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம்ப்பா, அது ஒன்றா அல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். அந்த ஒன்றா இருக்கிறோன்னு சொல்லிட்டீங்கன்னா டாமினேஷன் ஆகிட்டு, நீ வேறு நான் வேறு, ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள், ஒத்துப்போகிறீர்கள் அர்த்தம். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய சந்தோஷங்களை, சாதனைகளை, வெற்றிகளை பெறுவதற்கு எந்த சூழலில் எப்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கு நீங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.